ஃபஸ்ட் என்ன பண்ணாரு, நான் வந்து விருப்பம் இல்லாமல் நிற்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் ஜெயிக்கணும்லாம் சாமி இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பேசிட்டு இருக்காரு. அதில் வந்து அந்த டைரியில் 5 கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறதா எழுதிட்டு, இது வந்து அந்த ரெய்டில் கையில் பிடிப்பட்ட இது. இங்கே வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி வசூல் பண்ணி, இது வந்து வசூல் ராஜா MBBS மாதிரி வசூல் ராஜா MBA அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி கட்சி ஆரம்பித்தா கூட போகலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரஜினி கட்சி ஆரம்பித்தாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி மாறி உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வாங்கி இப்படி வந்தவர் தான். நான் சொன்னது தப்புனா என் பேரில் கேஸ் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்னோடய லாயர் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. ஜட்ஜு சொல்லிட்டோம் இது கரெக்டாக இல்லையா. செந்தில் பாலாஜி கரூரில் உட்காந்து இங்கே அண்ணாமலையை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சுட்டா ஜாமீன் கிடைக்குமான்னு பார்க்குறாரான்னு எங்களுக்கு அதுபட நிறைய செய்திகள் வருது. சார், இன்றைக்கி வந்து என்ன வேட்புமனு தகவலில் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்திருந்தது. திருப்பி வந்து முதல்ல வந்து நான் ஜுடிஷியலுக்கு பதிலாக வந்து ஜுடிஷியல் நீதிமன்றங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்ஜெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்தேன்னா 5 மணிக்கு மேலே வந்தேன்னா வேறு ஒரு இதை வந்தேன்னா மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டு இருக்கு. அதை எப்படி அதை பற்றி சொல்கிறேங்க. அதை பற்றி எங்கள் அட்வொகேட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, எங்களோட கட்சியோட வழக்கறிஞர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் மறுபடியும் கூட சொல்லுவார். ஏன்னா அவரோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார், நான் வந்து விருப்பம் இல்லாமல் நிற்கிறேனாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் ஜெயிக்கணும்லாம் சாமி கும்பிடலன்னு சொன்னார். இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ ரொம்ப ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி தான், நான் சொன்னேன் நான் ஆக்கப்பூர்வமாக தான் பண்ணணும், ஆக்கப்பூர்வமாக தான் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூரோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அண்ணாமலை அவர்களின் நடத்தையும் அவர் கேட்கும் கேள்விகளும் நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அவர் சேம் தவறு ரிவீல் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி சொல்கிறாரு. இப்போ மணல் சம்மந்தமாக ஒரு ரெய்ட் நடந்தது. அதில் வந்து அந்த டைரியில் 5 கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறதா எழுதிட்டு, இது வந்து அந்த ரெய்டில் கையில் பிடிப்பட்ட இது. ரைட், எஸ்ஆரை பற்றியோ கரிகாலன் பற்றியோ இதுவரைக்கும் பேசினதில்ல. எஸ்பெஷலி சுகம் அகர்வால் அப்படிங்கிற ஒருத்தர் டிடியாக அதில் இருந்தவர், அது வந்து ரொம்ப நேரமே இல்லை, அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைரியில் அந்த இது இருந்தது அவர் வந்து ரிமூவ் பண்ணலை. அதனால அவர் இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இப்போ கூட எனக்கு கேள்விப்படுறது நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது உண்மைன்னு. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சர்க்கிளையும் விசாரிங்க. ரைட்டா, 5 கோடி ரூபா மாதம் மாதம் வருது, 5 கோடி ரூபா கொண்டு வந்து உட்காந்துருக்குறாங்க கோயம்புத்தூரில் கொடுக்குறதுக்கு. இப்படி அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன், இவர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியில் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, பேசினாங்க. என்ன காரணம்னா ஒரு தடவை யாத்திரை நடத்துகிற அது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ் கிட்டையும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய வசூல். இப்போ இங்கே வேட்பாளர் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி வசூல் பண்ணி, இது வந்து வசூல் ராஜா MBBS மாதிரி வசூல் ராஜா MBA அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதுவும் இப்படி வசூல் பண்ணிட்டு கோயம்புத்தூர் போட வளர்ச்சியை பற்றியும் பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறத இன்னையோட நிறுத்திக்கணும். ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் இப்போ யாருக்கிட்ட என்ன வசூல் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆதங்கப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும். அவர் வேணுன்னா கேஸ் கூட என் மேலே போட சொல்லுங்க, கேஸ் போட சொல்லுங்க. கோர்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க தயாராக, என்ன டீட்டெயில்ஸ் யாருக்கிட்டலாம் பேசினார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை நீங்கள் வந்துட்டு அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறது, சரி இவரை வர சொல்லுங்கள், எங்கள் மாண்புமிகு SP வேலுமணி அண்ணவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறார் அந்த கேள்வி கேட்குறார். அவர் வந்து 4 முறை MLA 2 முறை அமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு வந்து கோவை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற 5 MP தொகுதி இந்த கொங்கு மண்டலத்தையே ஃபுல்லாக அவர் இன்சார்ஜ் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எத்தனை வருஷமாக அரசியல் இருக்காரு. இவர் இப்போ எப்போ பாஜக வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் முன்னாடி பேராஷூட்லேருந்து குச்ச மாதிரி ஏதோ ரெக்கமெண்டேஷனில் வந்தார். அதுவும் நமக்கெல்லாம் தெரியும், ரஜினி கட்சி ஆரம்பித்தா கூட போகலாம் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படி மாறி உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வாங்கி இப்படி வந்தவர் தான். நீங்கள் வந்து ஒரு 38 வயது இளைஞர், BE MBA படிச்சிருக்கீங்க. நானும் ஒரு 36 வயது இளைஞர், BE MBA படிச்சிருக்கேன். ஏதாவது கேள்வினா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், பர்சனலாக அட்டாக் பண்ணணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது. கோயம்புத்தூர் பற்றி பேசுவோம், கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன வேணுங்கிறக்காக தாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க. சும்மா எதுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள், ஓகே இப்போ சிங்கே ராமச்சந்திரன் இருக்காரு, அவர் வந்தார்னா என்னெல்லாம் நமக்கு பண்ணுவார், கோயம்புத்தூர் அவர் MP எப்படி வளரும், நம்ம கஷ்டங்கள் எப்படி குறையும், இதுதான் மக்கள் மனசில் இருக்குது, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
திமுக இந்த உதயநிதி ஸ்டாலின் ட்ராமா அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே, போதை பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா ஒரு பெண் இன்னைக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸே நிறைய இருக்கு நம்ம நாட்டில். அதாங்க இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருகிட்டயே உட்காந்து இண்டஸ்ட்ரியில் நான் பேசும்போது சொன்னாங்க, அதை வந்து ஃபுல்லாக எடுத்து பட்டியல் போட்டு இப்போ கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் திரும்ப சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அண்ணாமலையை, என் பேரில் கேஸ் போடுங்க. ரைட்டா, நான் சொன்னது தப்புனா என் பேரில் கேஸ் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோடய லாயர் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க, ஜட்ஜு சொல்லிட்டோம் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்க. ஸோ அதனால திமுகவும் வந்து இந்த போதைப் பொருள்னால இவ்வளோ நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெண்டு இயக்கங்களுமே இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டு, கோயம்புத்தூர் அதையெல்லாம் தாண்டிங்க, சரி ஜிஎஸ்டி இருக்குது, இபி பில் இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு தொழில் பண்ணி ரெண்டு காசு மிச்சம் பிடிச்சி 500,000 டப்பாக்குள்ளே வச்சு எப்படியாவது வந்து குடும்பத்தினாலலாம் நடத்தலான்னா, வீட்டு வரியை உயர்த்துறாங்க, தண்ணி வரியை உயர்த்துறாங்க, பால் விலையை உயர்த்துறாங்க, நெய் விலையை உயர்த்துறாங்க, இப்படி உயர்த்தாத விலைகளே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இயூசியா எஸ்யூசின்னு ஏதோ ஒரு சார்ஜு, அதாவது வந்து டேக்ஸ் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த எஸ்யூசி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் கட்ட சொல்கிறாங்களா, இது முன்னறிவிப்பே கொடுக்கலையாம். அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க, இங்கே தொழிலெல்லாம் ரொம்ப இதாக போயிட்டுருக்குன்னு. இப்போது இங்கே படிக்கிறவங்களுக்கும் தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இங்கே இருக்கிற தொழிலும் அழிஞ்சிட்ருக்கு, அதையும் பாதுகாக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் திமுக சைட்லேருந்து ஒரு வார்த்தை பேசலை. அண்ணாமலை சுத்தமாக எதுவுமே இதை பற்றி திறக்கவே இல்லை, அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காரு. இதைத்தான் உங்ககிட்ட இன்னைக்கு முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அண்ணாமலை வேட்புமனு சம்மந்தமாக திமுக இதுவரைக்கும் காலையிலேருந்து எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு கண்ணனமோ தெரிவிக்கல, எப்படி பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னாங்க. இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருல்லங்க, எந்த அரசாங்கத்தில் இருக்காருங்க, எந்த அரசாங்கத்தில் இருக்கு, மாநில அரசாங்கம். அப்போ மாநில எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், திமுக ஈக்குவல் டு பாஜக, பாஜக ஈக்குவல் டு திமுக, இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை நான் அந்த இதில் கூட சொன்னேன், வேட்பாளர் அறிமுக கூட அந்த வாட்ஸ்அப்பில் படித்தேன்னு சொன்னேன். அது இதெல்லாம் பார்க்கறத பார்த்தா உண்மைன்னு எனக்கு தோணுது, நீங்களும் விசாரிங்க. செந்தில் பாலாஜி கரூரில் உட்காந்து இங்கே அண்ணாமலையை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சுட்டா ஜாமீன் கிடைக்குமான்னு பார்க்குறாரான்னு எங்களுக்கு காதுபட நிறைய செய்திகள் வருது, இது நீங்களும் விசாரிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ராப்பராக பார்த்தா சாதாரணமாக வந்து ஒரு கலெக்டர் இதை பார்த்தோன்னே வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதாவது வந்து இது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் இது வந்து வேணும்னு கிளாரிஃபிகேஷனுக்கு அதை லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதில் அவங்க கொடுக்கவே இல்லை. அதையும் தாண்டி இப்போ ரிவைஸ்ட் அஃபிடவிட் 5:17 ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரிவைஸ்ட் அஃபிடவிட் 11 மணிக்கு முன்னாடி தான் ஃபைல் பண்ணணும், சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போனால் கலெக்டர் இல்லை அதுதான். அதுக்கப்புறம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனால் அப்புறம் பார்த்தா அங்கே ரிவைஸ்ட் அஃபிடவிட் டேபிள் இருக்குது. இப்போ இது வந்து மொத்தமுமே நாம்ஸ் பிரகாரம் எங்களோட அட்வொகேட் வந்து பக்காவாக ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதுக்கு அவர் சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தான் அவர் பதில் சொல்லுவார், பக்காவாக பேட்டி கொடுத்துருக்காரு, இப்போ தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஏன் வந்து மாநில அரசாங்கம் திமுக இதை பற்றி வாயை திறக்கல, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், நாம் தமிழர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, திமுக இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சுயேட்சையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சுயேட்சை வேட்பாளர் ஏதோ கமா ஃபுல் ஸ்டாப் தப்பு பண்ணால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இவர் வந்து ஐபிஎஸ் படித்தேன், இது படித்தேன், ஐஎம்ல படித்தேன், பயங்கர இதுன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் வந்து அவர் தான் அறிவாளிங்கிற மாதிரி எல்லாரையும் மட்டம் தட்டுற மாதிரி எல்லாம் பேசி ஒரு அரகண்டாக பேசிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ தெரிஞ்சு அவருக்கு இந்த ஒரு சாதாரண விஷயம் இது தெரியலையா? எனக்கு என்னமோ ஒன்று, அவர் வரும்போதே நிற்கிறதுக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, தோல்வி பயத்தில், ஏன்னா இது ஒரு காமன் சென்ஸ், இது வந்து இவ்வளோ பெரிய பிளண்டர் நடக்க வாய்ப்பே இல்லை, தோல்வி பயத்தில் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்கணும், அதை மறுபடியும் மேலேருந்து ப்ரெஷர் வந்து இல்லை நீ நின்று தான் ஆனோம்னா ப்ராபப்ளி செந்தில் பாலாஜி அவங்கள சொல்லி ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் அந்த அஃபிடவிட்டை த்ரூ பண்ண பண்ணியிருக்கணும், இதுதான் நடந்திருக்கும், இதை தவிர எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் யூகிக்கிறேன். சார், உங்கள் தந்தையை பற்றி பேசினது மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதாங்க தந்தையாருந்து 25 வருஷம் ஆச்சு, எல்லாருக்குமே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அண்ணாமலை உள்பட உங்கள் தந்தையை பற்றி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுவும் வந்து இறந்தவரை பற்றி பேசினா எப்படி இருக்கும். பேசுனது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதுக்காக கோவப்படல, பக்குவமாக அவர் கோவப்படுற மாதிரி கோவப்பட்ட எவ்வளோ கோவப்படுறது, நான் பக்குவமாக இங்கே பாருங்கள் இது நீங்களே ஃபேக்ட் செக்கெல்லாம் போட்டிங்க, அதெல்லாம் வச்சு இங்கே பாருங்கள் இது தப்புன்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணுங்கிறது, இது நான் அன்றைக்கே சொன்னீங்க பதில் கேட்டிங்க, அவர் இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இது அண்ணாமலை எப்படிப்பட்ட மனிதர் என்ற தரத்தை காமிக்கும். இப்போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் நான், நாளைக்கு கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியுமா? நாங்கள் எல்லா அசோசியேஷன்கிட்ட பேசுனது எல்லாருக்கிட்ட சொல்கிறோம், மீடியா நண்பர்கள்ட்ட அதான் சொல்கிறேன்,
நாளைக்கு நான் எம்பி ஆகும்போது இங்கே எங்களோட பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிற அமைச்சர் பிரமுகர் எல்லாரும் என்னை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே உங்கள்கிட்ட அனுப்பும்போது ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்போம், எப்படி நான் டெவலப் பண்ணலாம் நம்ம கோயம்புத்தூரை, இன்னும் என்னென்ன பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ நீர் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தண்ணி பெங்களூரில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இங்கே அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ண முடியுமா, திடீர்னு ஜீன் பூம்பானா தண்ணி வந்துடுமா, வராது. அப்போ அதுக்கு இப்போவே ஒரு தொலைநோக்கு பார்வையோட பண்ணணும். ஆக்சுவலி மூன்றாம் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறங்காடிக்கு தான் சிறுவாணியில் இப்போ குறைஞ்சாலும் இப்போ சமாளிக்க முடியுது, அதுவும் அதிமுகவும் எங்கள் அமைச்சர்களும் எங்கள் இவங்களும் கொண்டு வந்தது தான். ஸோ அதனால இதை பற்றி எதுவுமே பேச மாட்டோம், இதை பற்றி பேசுங்க, அரசியலை விட்டுருங்க, மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க இந்த தடவை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா வந்துட்டு கரப்ஷனு அது இதுன்னு சும்மா பேசினதே அண்ணாமலை பேசுறது வந்து தோல்வி பயத்தை தான் நமக்கு தேவையில்லாது. அஃபிடவிட்டு வந்து செல்லாதுங்கிறது உறுதியாக கோர்ட்டில் நடவடிக்கை கிடைக்கும், அதனால் அவர் போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. லீகல் விங்கிலேருந்து எங்கள் அட்வொகேட் சொல்லிட்டாரு 100% இந்த அஃபிடவிட் செல்லாதுங்கிறது கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக தீர்ப்பாகும். அதனால கோவை பாராளுமன்றத்தில் நீங்கள் யாரெல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு 2% 3% வாக்கு வச்சுருந்தாங்களே அறியாமையில போய் அண்ணாமலைக்கு வாக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத வாக்கா தான் முடியும். என்ன காரணம்னா கண்டிப்பா தீர்ப்பு அவர் செல்லாத வேட்பாளர் செல்லாத எம்பிங்கிறதா வரும் அப்படிங்கிறது, ஆனா ஜெயிக்க மாட்டார். அதனால ஜெயிக்காத ஒருத்தருக்கு நீங்க ஓட்டும் போட வேணாம், சப்போர்ட்டும் பண்ண வேணாம், பிளஸ் வந்து பொய்யே பேசிட்டே இருக்க கூடாது. அப்புறம் அவரே சொல்றார் கோயில போய் சாமி கும்பிட்டேன், ஆனா வந்து இங்க அமைச்சரே சொல்லிட்டாரு பூத்துக்கே ஹால் போடல, பூத்துக்கு ஹால் போடாத ஒருத்தருக்கு வந்து பேச வேண்டியதுல. திமுகவை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். இனிமேல் பாஜகவை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசியாச்சு, டீடைல்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க திரும்ப ஆக்கப்பூர்வமா பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல, சும்மா ஏதோ ஒன்று வளர்றதுக்கு தான் தயாரா இருக்க பண்ணும். நான் தயார், மற்ற வேட்பாளர்கள் தயார்னா வாங்க பேசுவோம் திமுக பத்தி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.